டாக்டைல் டாக்டிலிட்டி, வலி மேலாண்மையில் விரல் ஆளுமை, இதுதான் நான் வந்து நிரலியம் நிகழ்வுல பேச போற தலைப்பு. தொக்கணம் அப்படின்னா இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, வலி இருக்க இடத்துல வெறுமனை என்ன ஜெயித்து விடுறது அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு ஒரு பெரும்பாலானோரோட எண்ணமா இருக்கு. ஆனா தொக்கணம் அப்படிங்கிறது நம்மளோட பொக்கிஷம், அது இன்னைக்கு வளர்ந்து வர்ற அதிக வாய்ப்புள்ள ஒரு புறமருத்துவ பிரிவு. தொக்கணம் அப்படிங்கிறது எப்படி நாம சொல்றோம் அப்படின்னா, இட்ஸ் ஏ கான்வர்சேஷன் பிட்வீன் த பேஷண்ட் அண்ட் த பிசிஷியன். அதாவது நமக்கும் நோயாளிக்குமான வாய்மொழி அல்லாது உடல் மொழி மூலம் நடக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன். பொதுவாகவே ஒரு கம்யூனிகேஷன் எப்படி வெற்றி அடையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவாகவும் நிதானமாகவும் நல்ல புரிதலோடு அந்த பேசக்கூடிய விஷயத்துல ஆழமான அறிவும் கொண்டு இருந்தால் அந்த கம்யூனிகேஷன் வந்து வெற்றி அடையும். அதே மாதிரி பேஷண்ட்டுக்கும் நமக்குமான தொக்கணம் மூலம் நடக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் வெற்றி அடையணும் அப்படின்னா, தொக்கணம் பற்றிய அறிவியல் பூர்வமான அனைத்து விஷயங்களும் நம்ம வந்து ஆழமா தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, நமக்கும் நோயாளிக்குமான அந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. தொக்கணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட பொக்கிஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இடைகளை திங்களை சுழுமுனை சிகுவை அத்தி அலமுடை காந்தாரி உருடன் சங்கிலி குகு என ஃபங்க்ஷனலான டைமி பேசிய தொக்கணம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சற்று தடமாறி நிற்கும். அந்த சற்று தடமாறி நிற்கக்கூடிய தொக்கணத்தை கொஞ்சம் விரிவாக, அதாவது என்னோட புரிதலை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அப்படி என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, தொக்கணம் அப்படிங்கிறது வெறுமனும் தசைகளை மட்டும் இருக்குதா, இல்லை அதனோட ஆளுமை நரம்புகள் மேல இருக்குதா, இல்லை வந்து நரம்புகள் மட்டும் இல்லாம ரத்த குழாய்கள் மேல இருக்குதா, இல்லை வேற எதிரியாவது வந்து இருக்குதா அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம பேசுவோம். காத்திருக்கோம்.